பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் வெள்ளியன்று நிறைவடைந்தது கடைசி நேரத்திலும் ஏராளமானோர் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நேரில் வந்து அளித்தனர் தமிழகத்தில் பத்தொன்பது அரசு மருத்துவக் கல்லூரிகளும் ஒரு பல் மருத்துவக் கல்லூரியும் உள்ளது இதில் எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கு அகில இந்திய அளவிலான ஒதுக்கீடு முன்னூற்று எண்பத்தி இரண்டு இடங்கள் போக இரண்டாயிரத்து எழுபத்தி இரண்டு இடங்கள் உள்ளன பல் மருத்துவக் கல்லூரியில் ஒதுக்கீடு போக எண்பத்தைந்து இடங்கள் உள்ளன பன்னிரண்டு சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் ஆயிரத்து ஐநூற்று அறுபது இடங்களில் நிர்வாக ஒதுக்கீடு போக தொள்ளாயிரத்து மூன்று இடங்கள் உள்ளன மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப விநியோகம் மே பதினொன்றாம் தேதி துவங்கி வியாழனன்று மாலை ஐந்து மணியுடன் முடிவடைந்தது சுமார் முப்பிரம் விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்ட நிலையில் பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கால அவகாசம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது சுமார் இருபத்தைம் பேர் மருத்துவ படிப்புகளுக்காக விண்ணப்பித்துள்ளனர் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் அளிப்பதற்கும் கால அவகாசம் வெள்ளியன்று மாலையுடன் முடிவடைந்தது தமிழகத்தில் உள்ள நானூற்று பொறியியல் கல்லூரிகளில் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான இடங்கள் உள்ளன மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் அறுபத்தைந்து மையங்களில் விநியோகிக்கப்பட்டன சென்னை அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்தை தவிர்த்து மற்ற மையங்களில் விண்ணப்ப விநியோகம் புதன்கிழமையுடன் நிறுத்தப்பட்டது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணியுடன் விண்ணப்ப விநியோகம் நிறுத்தப்பட்டது அதே பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டிய கால அவகாசமும் மாலை ஐந்து மணியுடன் நிறைவடைந்தது வியாழன் மாலை நிலவரப்படி ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தை விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டன இவர்களில் ஒரு லட்சத்து இருபத்தைம் பேர் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் இன்ஜினியரிங் படிப்புகளுக்கு ஜூலை ஒன்றாம் தேதி பொது கவுன்சிலிங் துவங்கும் நிலையில் விண்ணப்பித்துள்ள அணை வருக்கும் இடங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது